எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வ்ளாகில் நீங்கள் என் கூட பெர்லினை சுற்றி பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்போ நம்ம வ்ளாகுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம். ஹலோ, வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வ்ளாகோட கண்டினியூஷன் தாங்க. நேற்று நைட்டு வந்து எல்லோரும் இங்கே வந்து பெர்லின் வந்து ரீச் ஆகிட்டோம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இன்றைக்கி காலையில் வந்து பெர்லின் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ எழுந்து எங்கள் கிச்சன்லேருந்து வியூ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போது நான் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் வெளியில் போகிறோங்க. இங்கே நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம் வந்து கிச்சனோடு தான் வந்திருக்குங்க. நம்ம குக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஊர்லேருந்து வந்து நான் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்பிஎன்பிஸில் வந்து அவங்களே வந்து காஃபி அண்ட் டீ வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்கும், அதனால் நான் யூஸ்வலி காஃபி பவுடரும் டீயும் மட்டும் நான் கையில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். மற்றது எதுனால கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து காலையில் எழுந்தோன்னே நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து காஃபி பொடி மட்டும் ஆல்வேஸ் நான் கேரி பண்ணுவேன். இது வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு மில்க் அப்படியே ஆட் பண்ணி நான் குடிச்சிருவேன். ஸோ யாருமே இன்னும் எழுந்திருக்கலைங்க, நான் மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்கிறேன். அதனால் வந்து காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டேயை வந்து பிளான் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறோம் எங்கெங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்மளோட இந்த ஹவுஸ் ப்ளே ஓனர் வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எந்த இடத்துல போய் ட்ராம் எடுக்கணும், அப்புறம் வந்து என்ன மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு. அதனால் வந்து இங்கேருந்து நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் கிடையாதுங்க ட்ராம் ஸ்டாப்பு. ஒரு அஞ்சு நிமிஷம் காரில் டிரைவ் பண்ணி போகிறோம். அப்புறம் வந்து காரை அங்கே போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயின் அண்ட் ட்ராம் எடுத்து தான் போகணுங்க. ஏன்னா பெர்லின்குள்ளே நம்ம காரை எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து காஃபியை கலந்து எடுத்து வெளியில் வந்துட்டேங்க. இங்கே உட்காந்து அப்படியே ரசித்து குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்னால் உட்கார முடியலங்க, அவ்வளோ குளிர். அதனால் நான் வர ஷூவெல்லாம் போடாமல் வெறும் காலோடு வந்துட்டேன். தாங்களை குளிர், அப்புறம் உள்ளே போயிட்டேன். இந்த இடத்தோட ஓனர் வந்து இந்த ரோடோட எண்டில் இருக்காங்க. ரொம்ப நல்ல மாதிரிங்க, எப்போனாலும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்னா வருவாங்க. இது வந்து பெர்லின்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்குங்க, அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது இந்த இடம். பெர்லின் வந்து நல்ல பெரிய ஊர். ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது, ஆனால் எது வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியோ அதை மட்டும்தான் நாங்கள் பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் டூர் ஒன்று போட்டிருக்கிறோம் பெர்லினை சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. காலை நேரத்தில் பாருங்கள், நான் ஷூ போடாமல் வந்ததுனால நான் உள்ளே போகிறேன் இப்போது. குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் வந்து நம்ம வந்து பிராண்டன்பர்க் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு ட்ராம் எடுத்துருக்கோம், ட்ரெயின் எடுத்துருக்கோம். ஸோ ட்ராம் போகாது. ஸோ நம்ம வந்து ரீஜினல் ட்ரெயின் எடுத்துருக்கோம். இங்கேருந்து வந்து நம்ம பிராண்டன்பர்க் டூர் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பிளேஸ் மாறணும். மாறிட்டு நம்மளுக்கு வாக்கிங் டூர் ஆரம்பிக்க போகுது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு பிளாக்கை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்துங்க பெர்லினோட சென்டர் ஆஃப் தி சிட்டிக்கு தான் போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ஜெர்மனிலேயே ரொம்ப நல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குங்க. எங்கேயுமே வந்து நீங்கள் எதுவுமே தேட தேவையில்லை. நெட்டில் வந்து அழகாக டைமோடு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. பாருங்கள், இங்கே வாக்கிங் டூர் ஆரம்பிக்குது. இவர் தான் நம்மளோட கைடு. இப்போது நம்ம கைடு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதில் வந்து இந்த மாதிரி சைக்கிள் டூரும் இருக்குங்க. நீங்கள் சைக்கிளில் போய் சுற்றி பார்த்து அவங்க அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து ராத் ஹவுஸுங்க, அதாவது கவர்மெண்ட் பில்டிங். இது நம்ம ஊர் செக்ரட்டேரியேட் மாதிரி அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து பெர்லினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். இது நிறைய பேர் ஒரு நாளைக்கு வந்து டூரிஸ்ட் வருவாங்க. அண்ட் ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அப்படிங்கிறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கைட் பண்ணுறாங்க, கைடாக இருக்காங்க. இதுதான் வந்து பெர்லினில் போகிற முக்கியமான ரிவருங்க. இந்த ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரீன்னு சொல்லுவாங்க, SPREE, ஸ்ப்ரீ ரிவர். ஸோ இந்த ரிவர் தான் ஜெர்மனி பெர்லின் ஃபுல்லாக வந்து பிராண்டன்பர்க் அப்புறம் வந்து எல்லா இடத்துக்கும் இந்த ரிவர் தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ இதை தாண்டி தான் நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போகிறோம்.
இப்போ நம்ம பர்லின்ல பிரிட்ஜில் போயிட்டு இருக்கோம். காத்து தாங்கலை. இது வந்துங்க ஜெர்மன் பார்லிமெண்ட்டு, பார்லிமெண்ட் பில்டிங்கு. எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மேசிவாக இருந்ததுங்க. பக்கத்தில் போகலை, நான் தூரத்துலேருந்து தான் பார்த்தேன். இது வந்து ஒரு மியூசியம். இந்த மியூசியத்தில் வந்து மேலே இருக்கிற அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா வார் அப்போ நடந்த புல்லட்ஸ்லாம் அப்படியே வச்சுருக்குறாங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் ஜெர்மன் பார்லிமெண்ட்டு. அண்டு இங்கே வீடியோவில் அவ்வளோ தெரியலங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக மேசிவாக இருந்தது. எங்களோட கைடு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கார் பாருங்கள். எனக்கு பின்னாடி தெரியறது ஒரு கெத்தீட்ரலுங்க, இங்கே பெர்லினில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் கெத்தீட்ரல் இது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த இடத்தோட பேர் வந்து லஸ்ட் கார்டன். இங்கே தெரிகிற பவுல் வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் பவுலுங்க. கிரானைட்டில் பண்ண பவுல் இது. இது வந்து ஏதோ ஒரு கிங் பீரியடில் வந்து வர்ற கெஸ்டெல்லாம் ஒன்றா சுற்றி உட்கார வச்சு இதில் வந்து சூப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கிரானைட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு 75 tons இதோட வெயிட்டுங்க, 75 tons இது. இது வந்து அந்த பவுல் வந்துங்க ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பார்லிமெண்ட் பில்டிங் பாருங்கள், நான் நேராக நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு. எங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து லாங் வீக்கெண்டுங்க, நிறைய நாள் லீவ் இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு. எங்களால் மியூசியம்குள்ளேலாம் போக முடியல, ரொம்ப லாங் க்யூ இருந்ததுங்க. சில இடத்துல வந்து க்ளோஸ்டாகவே போட்டிருந்தாங்க, ஏன்னா வந்து லாங் வீக்கெண்ட்னால. நிறைய பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் இருந்ததுங்க, மியூசியம் இருந்தது. பெர்லின் ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கைடட் டூர் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாததான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இவர் வந்து ரொம்ப நல்லா எங்களுக்கு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணார். காலையிலேருந்து நிறைய தூரம் நடந்திருக்கிறோம். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு, பசி வந்துருச்சு எல்லாருக்கும். அதனால் வந்து காஃபி பிரேக் விட்டுருக்காரு. ஒரு 15 minutes எல்லோரும் வந்துடணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தோம். பக்கத்தில் வந்து நிறைய மெயின் ஏரியாங்கிறதுனால ஷாப்ஸ் இருந்தது. நான் வந்து வெண்ணிலா கேரமல் ஐஸ்கிரீம் வாங்கினேன். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. பெர்லின் வால் இருந்த இடம், டேட் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அந்த எதிரில் தெரியுது பாருங்கள், அந்த ஃபுல் வாலுமே பெர்லின் வால். அதோட அந்த சைடில் வந்து ஈஸ்ட் ஜெர்மனி, இந்த பக்கம் வந்து வெஸ்ட் ஜெர்மனி இருந்திருக்குது. அந்த வாலை வந்து அப்படியே அதை ஒன்றும் மாடிஃபை கூட பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க, ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்டாக. இந்த சின்ன சின்ன காருங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து விண்டேஜ் காருங்க. அங்கேயே இருந்தது, நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். இது வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிக்சர்ஸை போட்டு ஃப்ளோர்லேயே வந்து ரொம்ப அழகாக எம்பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு ரொம்ப அழகாக ப்ரிசர்வும் பண்ணுறாங்கங்க. இவ்வளோ டூரிஸ்ட் வரத்துக்கு ஊர் வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்தது. ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கிட்டே வந்தோம், எல்லோரும் வந்து சாப்பிட போகலாமா அப்படின்லாம் கேட்டோம். அவர் வந்து இன்னொரு 1/2 hour நான் முடிச்சிருவேன் அப்படின்னாரு. பாருங்கள், ஒரு ஒரு இடத்துலையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஹாலோகாஸ்ட் மெமோரியல். இது வந்து பிராண்டன்பர்க் கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் வந்து மர்டர் பண்ணதுனால அவங்க மெமரிக்காக கட்டியிருக்கிறாங்க. இது வந்து 2004 கம்ப்ளீட் ஆகிருக்குதுங்க. ஆனால் அதுக்கு இது ரொம்ப ஓல்டு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் கட்டினது தான், இப்போ ரீசெண்டாக கட்டினது தான் இது. ஒரிஜினலாக 4000 slab வைக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, ஆனால் 2700 slab தான் ஃபிட்டின் ஆகிருக்குதுங்க. இப்போது இங்கே தான் வந்து ரொம்ப 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 பாப்புலர் மானுமெண்ட் ஆஃப் ஜெர்மனிங்க பெர்லின். இதுதான் வந்து பிராண்டன்பர்க் கேட், பிராண்டன்பர்க் டூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மனில். இது வந்து நீங்கள் பெர்லின்னு நீங்கள் எதில் கூகுள் பண்ணிங்கனாலும் இது தான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக போடுவாங்க. இந்த பிராண்டன்பர்க் கேட் வந்து ஒரு கிங் வந்து ப்ரஷ்யன் கிங் வந்து டச் பீப்புளை வந்து வின் பண்ணதுக்காக மான்யூமெண்ட் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இதுதான் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு வந்து இந்த ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி யுனைட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூட இம்பார்ட்டண்ட் அத்லெட்ஸ் கேம்ஸ் அப்புறம் வந்து மேரத்தான்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மான்யூமெண்ட் ஆஃப் பெர்லின்ங்க, பிராண்டன்பர்க் கேட். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம
இங்கே வந்து பெர்லினில் இந்த பிரிட்ஜு கிட்டே இருக்கும் பாருங்கள். இது வந்து பெர்லினில் வந்து இந்த ரிவரு. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து மெயின் ரோடுங்க. ஸோ இங்கே தான் வந்து இப்போ நம்ம லஞ்சுக்காக வந்திருக்கோம். செம பசி பசிக்குது. இந்த ரோட்டில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து வெஜிடேரியனுக்கு என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம். நான் வந்து என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்டு ரொம்ப 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 க்ரௌடாக இருக்குதுங்க, நல்ல க்ரௌடாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து பாருங்கள் போட்டில் க்ரூஸ் போகிறாங்க. நாங்கள் ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட்ஸ் தேடி தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோங்க. நாங்கள் வரத்துக்குள்ளே மழை வேற வந்துருச்சு, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்து இந்த ஒரு மோமோஸ் இருக்கிற இடமா பார்த்து வந்தோம். அங்கே வந்து வெஜிடேரியனுக்கு நிறைய இருந்தது. இது வந்து இன்ஃபேக்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பாருங்கள், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மோமோஸ் கொடுத்தாங்க. ஃப்ரைடுங்க, ரைட்டில் இருக்கிறது நான் ஃப்ரைடு, லெஃப்டில் இருக்கிறது ஃப்ரைடு. இதில் வந்து ஸ்பினச், அப்புறம் வந்து ஹாலப்பினோஸ், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த டிப்ஸு வந்து செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஸ்பைசி டொமேட்டோ டிப் வந்துது, அப்புறம் சீஸி டிப் இருந்தது, எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்புறம் நான் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. இது எங்கள் ஃப்ரெண்டு சுந்தர் வந்து இந்த சாலட் பண்ணாங்க, எக்ஸலண்ட்டாக இருந்தது சாலடு. எல்லா வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் கூட போட்டிருந்தாங்க. பெரிஸ் போட்டாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன சொல்கிறது, வால்நட்ஸு, அப்புறம் சீஸு எல்லாம் போட்டு ஒரு சூப்பர்பான சாலட் ரெடி பண்ணாங்க. நாங்கள்லாம் வந்தோன்னே ஒரு ஸ்நாக் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவங்க வந்து தானாகவே ஃபுல்லாக கட் பண்ணி நீட்டாக பண்ணிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். பெர்லின் போயிட்டு வந்ததை பற்றி ஃபுல்லாக கதை பேசினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன், சரி டின்னருக்கு வந்து ஒன்றுமே காலையிலேருந்து ரைஸே சாப்பிடலைங்க, அதுவே எனக்கு ஒரு ஹோம்ஸுக்கே வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணேன், தால் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் தால் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு என்னோட குக்கர்லேயே வந்து நான் வேக வச்சிட்டேன். அதிலே சால்ட்டையும் போட்டு விட்டுட்டேன். ரைஸும் இந்த தாலும் வச்சுட்டு அந்த சாலட் வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சோம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஹோல் டே சுற்றுனது, என்னமோ ரைஸ் தேவையாக இருந்தது. நம்ம ஊர் ஒரு வேளையாவது நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்மளால் அது முடியல பாருங்கள். இப்போ வந்து நான் நல்லா வந்து ஒரு 4 சவுண்டு கொடுத்து வேக வச்சுருந்தேங்க பாருங்கள், சூப்பராக வெந்திருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து நல்ல பசியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு நாங்கள் ஒரு 11:30 மணிக்கு தூங்கிட்டோம். இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ப்ரொடக்டிவாக இருந்தது. பெர்லினை சுற்றி பார்த்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. உங்களுக்கெலாம் எப்படி இந்த விலாக் பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். பெர்லினை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டண்ட் திங்ஸை நான் சுற்றி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து அது ஒரு சின்ன விலாக் தாங்க, அதில் வந்து பெர்லினோட வாலை வந்து நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. அதனால் வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெர்லின் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.